நான்காம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நாம் இப்போது அன்னை தமிழே இயல் ஒன்று செய்யுள் பகுதி பாடல் படிக்கப் போகிறோம். இந்த பாடலை எழுதியவர் நா காமராசன். ஃபஸ்ட்டு இந்த பாடலை நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா என் கூடவே நீங்களும் ரீட் பண்ணியே வரணும். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுறேன். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலை. நான் காமராசர் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அன்னைன்னா யாருமா? அன்னைன்னா அம்மா. அன்னை ஆவின்னா உயிர். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என் அன்னையாகிய தமிழே. ஆவின்னா என்னது? உயிர். என் உயிரில் கலர்ந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே. என்னை வளர்க்கறது மட்டும் இல்லை, ஒரு அம்மாவுக்கு வேலை, பிள்ளை கூடவே இருந்துட்டு பிள்ளையோடு பிள்ளையாக வளர்பவள் தான் தாய். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழத்தான் நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவள் நீதான் அம்மா. அதே சொல்லால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லை, அந்த அளவுக்கு உனது புகழ் மேன்மையானது என்று காமராசன் தமிழை வந்து ஒரு தாய்க்கு இணையாக வைத்து இந்த பாடலை பாடியுள்ளார். இன்னொரு வாட்டி நான் ரீட் பண்ணுறேன். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த வந்து மனப்பாட பாடல். ஒவ்வொரு லைனா ஆ இன்னை அன்னை தமிழே தமிழே அது மாதிரி சொல்லி சொல்லி இது ரஃப் நோட் ஒன்று எடுத்துட்டு ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி எல்லாருமே எழுதி பார்க்கணும். இந்த நாட்களில் ரொம்ப நேரம் டிவி முன்னாடி உட்காராமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். சத்தான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம உணவாக எடுத்துட்டு நம்ம இது வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்காமல் வீட்டிலே உக்காந்துட்டு என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் படிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம இது பண்ண வேண்டாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஃபைவ் டைம்ஸ் இதை எழுதி பார்த்துட்டாலே போதும். அடுத்த வாரம் இன்னொரு கிளாஸில் நான் உங்களை வந்து இது பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.